हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल्स मैके किचन। इनकी ना इन पड़ी काम के और सिंपलान रोम हेल्तिया बीट्रूट अलवा पड़ी काम के पड़े पातल बीट्रूट इत वो 400 ग्राम सक और 100 ग्राम बादाम अंजु कैश्यू अंजु ऐलकूल इत वो 400 ml मिल्क वजचर इत वह सुखा कैरमल पड़े लास्ट वो कैरमल पड़ी और स्पून सुगर एप्ली पड़े पापो। सो अदक्रम थ्री स्पून और मूण मूँ स्पून मट नोक नावपड़ा और मूँ स्पून ने मट फर्स्ट फर्स्ट और रे स्पून ने ऊतर इत बीट्रूट पच स्मेल रॉ स्मेल पड़े वाक कंप्लीट वदको बीट्रूट रॉ स्मेल पड़े वाक ना वदकन बीट्रूट ना वदंगी कुछ ईर पदमे ना ड्रई आंदोल् ना वदको अदपम बीट्रूट पच स्मेल ना वदको इला ड्रई आटेज पा ऊपर पाल वो एव्वे ऊतरी अंदर टेस्ट नल्को पाल वो ना 300 ml ऊतर एना बीट्रूट वो ना मुल्ह पाल ऊतर पांग ना एल बीट्रूट ना फा डिपाचे पाल ऊतिया ना कुद विडला ना इको मेन टाइम वे मुंद्रे नरत सर ना नरतमाटे ऐसे पसंद मुंद्रे वाला वो ना पउडर पड़े मुंद्रे बदाम जस्ट पउडर पड़े इंपा बीट्रूट पाल ना वो मिक्स ना कुछ मेन टाइम वो बदाम मुंद्र वे क्रश् पड़ी एड़े पउडर पड़ी एट पड़ोना बीट्रूट मटे नम्बर मिक्स ग्रैंड पड़ी एड़को इले इपड़े नहीं पड़ा इपड़े फा वो इत पालो सुंदे वह पालू बीट्रूट सक ना पड़ेना इत वे स्ट्रेन पड़ी ए वे अरे अरेचिटे अदक्रमिक्रेन वड़ी बीट्रूट मटे नम्बर मुंद्रि बदाम अरे पउडर बीट्रूटे उन्ना वह अरे और फैन पेस्ट कस्ट सूमा और पल सटम पड़पो इंपें फैन पेस्ट पड़े जस्ट और पल मटर इतना पालो मिक्स पड़ेल अरे इतना ना कुक हई फ्लेम वे कुक पांग बीट्रूट पाल ना सर्च स्टेज सक्करे கொஞ்சம் கொஞ்சமா போடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் சுகர் போட்டுர்க்கேன் இது போட்டு நல்லா mix பண்ணுங்க நம்ம பீட்ரூட்ல ஆல்ரெடி சுகர் இருக்கும் அதனால சுகர் எவ்வளவு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்ல சுகர் வேணா போடும் நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் பேட்சா போட்டுக்கலாம் अंद फर्स्ट पोट सुगर कुक नेक्स्ट मिचर सुगर आड पड़ा
அப்போ போட்ட சுகரெலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சர்க்கரை போதும். நான் நேர்லி வந்துட்டு 400 கிராம்ஸ் பீட்ரூட்டுக்கு 200 கிராம் சுகர் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர், சப்போஸ் பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்துட்டு நெய்யில் வருத்திருந்தா அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே பவுடர் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் கேரமல் பண்ணியிருக்கேன், இந்த கேரமல் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் சுகர் எதுனா ஒரு ஷைன் கலர் வர்றதுக்காக. ஸோ இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் சுகர் ஆட் பண்ணாலே போதும். பாருங்க இதெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் அப்படியே ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நிறைய ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் நெய்யே ஊற்றலை. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் மட்டும் தான் பீட்ரூட் வணக்கிறதுக்காக ஊற்றுனது. இந்த நெய் ஊற்றுறேன் பாருங்க, ஃபுல்லாக அப்படியே ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இதுதான் பழம். இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் நெய் ஊற்றுறேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டிடணும். ஆஃப் பண்ணிவிட்டேன், அந்த ஹீட்லேயே நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கிண்டணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கலாம், உங்கள் ஆப்ஷன். நெய் டோட்டலாக 3 ஸ்பூன்ஸ் மட்டும் ஊற்றிருக்கேன் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் அல்வா. ஸோ இப்போ ப்ளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.